பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த ஜூலையந்து ஆம் தேதி அவரது வீட்டுக்கு வெளியே மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது. இந்நிலையில் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்துள்ள நிலையில் முக்கிய குற்றவாளிகள் ரவுடி நாகேந்திரன் மற்றும் சம்போ செந்தில் தலைமறைவாக உள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாகும். கொலை நடந்த உடனே போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி 28 பேர் வரை கைது செய்தனர். இதில் அரசியல் பிரமுகர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட முக்கியமானவர்கள் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் திருவேங்கடம் என்பவர் போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றபோது சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் தலைமறைவாக இருந்த சிசிங் ராஜா கைது செய்யப்பட்டு எங்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் காவல்துறையினர் பல மாத விசாரணை நடத்தி 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். இந்த வழக்கில் முதன்மை குற்றவாளியாக ரவுடி நாகேந்திரன் A1 குற்றவாளியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். A2 குற்றவாளியாக தலைமறைவாக உள்ள ரவுடி சம்போ செந்தில் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மொட்டை கிருஷ்ணன் வெளிநாடு தப்பியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அவரை கைது செய்தால் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னால் உள்ள சதித்திட்டம் மற்றும் சம்போ செந்திலின் இருப்பிடம் போன்ற முக்கிய தகவல்கள் கிடைக்கும் என காவல்துறையினர் நம்புகின்றனர். 5000 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு புதிய திருப்பத்தை எடுத்து இருக்கிறது. 28 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மேலும் தலைமறைவாக உள்ள சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோரையும் பிடிக்க காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த வழக்கின் தீர்மானம் தமிழக அரசியலிலும் சமூகத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது.